இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விடுகதைகள் பகுதி 16. 30 விடுகதைகள் கேட்க போற. ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 வினாடி நேரம் இருக்கும். 10 வினாடிக்கு அப்புறம் விடை உங்களுக்கே தெரிய வரும். இப்ப விடுகதைய சொல்லவா? இறைச்சலோடு செல்லும் விமானமும் அல்ல, இடியோசை தரும் மேகமும் அல்ல, அது என்ன? வானவெடி. அன்றாடம் தீப்பிடிக்கும் அழகிய மாளிகையில் அறுசுவை விருந்து தயாராகும், அது என்ன? அடுப்பு. தேடாமல் கிடைக்கும் பல் தேடும் செல்வத்தை குறைக்கும் பல், அது என்ன? சோம்பல். தலையில் மோதி மோதி பல்லை உடைத்தான், அவன் யார்? சீப்பு. நம்மோடு பிறந்து வளர்ந்து நம்மோடு மடிவான், அவன் யார்? வயது. எத்தனை வேகமாக சுற்றினாலும் என்றும் தலை சுற்றாது அவனுக்கு, அவன் யார்? மின்விசிறி. 8 கால் ஊன்றி 2 கால் பட வட்ட குடை பிடித்து வருவான், அவன் யார்? நண்டு. பூத்த போது மஞ்சள், காய்த்த போது சிவப்பு, பழுத்த போது கருப்பு, அது என்ன? பேரிச்சம் பழம். மூடும் திறக்கும் முத்திருக்கும் பெட்டி, பாடும் படிக்கும் பாம்பிருக்கும் சட்டி, அது என்ன? வாய். அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும், அது என்ன? மிருதங்கம். பறக்காத பூப்பந்து, பகட்டான சிறு பந்து, வாயிலே போட்டால் தேன் பந்து, அது என்ன? லட்டு. காட்டிலே தொங்கும் பொட்டலம், காவல் நிறைந்த பொட்டலம், அது என்ன?
தேன் கூடு பற்கள் பல உண்டு ஆனால் எதையும் தின்ன மாட்டான் அவன் யார் பல் சக்கரம் பகலில் துயில்வான் இரவில் அலறுவான் அவன் யார் ஆந்தை வெள்ளை பிசிறு வாயை மூடும் வெயில் வந்தால் கரைந்து மறையும் அது என்ன பனி எண்ணெயில் கோலம் போட்டு எடுத்த ஒரு பின்னல் தட்டு அது என்ன முறுக்கு பகலில் இருபுறமும் இரவில் நடுவிலும் இருக்கும் அது என்ன கதவு பல்லை பிடித்து அழுத்தினால் பதறி பதறி அலறுவான் அவன் யார் ஹார்மோனிய பெட்டி பீமனுக்கு சோறு போட்டு வீதியில் கிடப்பான் அவன் யார் வாழை இலை ஊருக்கு உழைக்கும் உத்தமன் உறக்க ஊதுகுரல் எழுப்புவான் அவன் யார் சங்கு பூக்காத பூ அது என்ன பூ குங்குமப்பூ பூரண சந்திர வடிவம் புட்டு தின்ன உதவும் அது என்ன தோசை பொரித்ததும் நடக்கும் அது என்ன கோழிக்குஞ்சு காட்டு மரம் என்றாலும் கானம் தரும் மரம் அது என்ன மூங்கில் முயல் புகாத காடு எது முக்காடு பக்கத்தில் இருப்பான் படுத்தால் மறைவான் அவன் யார்
நிழல். மண்ணுக்குள் இருப்பான் மங்களத்துக்கு சொந்தக்காரன். அவன் யார்? மஞ்சள். தன்னை அழுக்காக்கி தான் இருக்கும் இடத்தை அழகுபடுத்துகிறான். அவன் யார்? துடைப்பம். தண்ணீரில் விளையும் கல் தண்ணீரில் கரையும் கல். அது என்ன? உப்புக்கல். பச்சையாய் விரிந்திருக்கும் பருவம் கழிந்தால் மணிகள் குவியும். அது என்ன? நெல் வயல். விடுகதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விடுகதையை உங்க நண்பர்கள்கிட்டையும் சொல்லி மகிழுங்க. இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களை பின்ட்ரெஸ்ட்ல பின்தொடருங்க. அப்புறம் ஃபேஸ்புக்லையும் பின்தொடருங்க.